أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லிலுஹு ஃபலா ஹாதியலா. வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ நஷ்ஹது அன்ன சய்யிதனா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத், فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنه هو الله حق وأبقى. صدق الله. قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் தூங்குவோமாக. இறைவனின் தூதாய், இறுதி தூதராய் உலகத்திற்கு வந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை வலுவாது பின்பற்றி நடக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் கருணையும் கரிசனமும் பாதுகாப்பும் இர் உலகத்திலும் குன்றாமல் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக வார்த்தையை தூங்குகிறேன். இறைவனுக்கு சுபஹானஹு வ தஆலா அவன் உலகத்தில் படைத்திருக்கின்ற படைப்புகளை ஒன்றுக்கொன்று நேர் எதிராக செயல்படுகிற படைப்பாக அல்லாஹு படைத்திருக்கிறான். ஆணை படைத்த இறைவன் பெண்ணை படைத்திருப்பதைப் போல, வாழ்க்கையை படைத்த இறைவன் மரணத்தை படைத்திருப்பதை போல, ஆரோக்கியம் படைக்கப்பட்ட இறைவனால் நோயும் படைக்கப்பட்டிருப்பதைப் போல, மகிழ்ச்சிகளையும் ஆனந்தத்தையும் சிரிப்பையும் படைத்த அதே அல்லாஹுவால் கவலையும் கண்ணீரும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் சில மகிழ்வின் நேரத்தில் சிரிப்பையும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துகிறான், கவலையின் நேரத்தில் கண்ணீரையும் அழுகையும் வெளிப்படுத்துகிறான். இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிற அழுகை கண்ணீர் குறித்த தகவலை இன்றைக்கு நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிய இருக்கிறோம். குர்ஆன்ல அல்லாஹு சொல்றான், அவன்தான் உங்களை சிரிக்கவும் வைக்கிறான், அவன்தான் உங்களை அழவும் வைக்கிறான். ஆட்டுவிக்கப்படுகிற பொருளாக அளவைக்கிற சூழலையும் அவன்தான் ஏற்படுத்துகிறான், சிரிக்க வைப்பதற்கான சூழலையும் அவன்தான் ஏற்படுத்துகிறான். இது அல்லாஹனுடைய புறத்திலிருந்து செய்யப்படுகிற செயல் என்று திருக்குறானில் அல்லாஹு சொல்லுகிறான். இன்னொரு திருக்குறானுடைய வசனத்தில் அல்லாஹு சொல்றான், உங்கள் சிரிப்புகள் குறைவாகட்டும், உங்கள் அழுகைகள் அதிகமாகட்டும். சிரிப்ப வேண்டாம்னு சொல்லல குர்ஆன், சிரிப்பு குறைவாக இருக்கட்டும், அழுகைகள் அதிகமாக இருக்கட்டும். இந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விளக்கம் எழுதுகிற போது, உலகத்தினுடைய வாழ்வு குறைவான வாழ்வு, அதனால சிரிப்பு குறைவா இருக்கட்டும். மறுமையனுடைய வாழ்வு நீண்ட வாழ்வு, அதனால அழுகைகளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன செய்யுங்க, அதிகமாக ஏற்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. பொதுவாக அழுகை என்பதையே தவறாக இந்த சமூகம் புரிந்து வைத்திருக்கிறது. அழுகை அப்படின்னாலே பலவீனத்தின் வெளிப்பாடு, கோழைத்தனத்தின் அடையாளம்னு மக்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனால் அழுகைக்குள் ஒரு வீரம் இருப்பதை நம்முடைய மார்க்கம் சொல்லித் தருகிற தகவல்களை நாம் பேசி வருகிற போது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். சில பேர் சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிக்கிறதே இல்லை, அழுக வேண்டிய நேரத்தில் அழுகிறதும் இல்லை. எல்லா உணர்வுகளையும் அடக்கி கொண்டதின் விளைவு பல்வேறு பிரச்சனைகளை மனிதன் இயல்பாக சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வர்றான்.
கண்ணீர் என்பது ஒரு உணர்வின் வெளிப்பாடு, உணர்ச்சியின் வெளிப்பாடு. அறிவியல்ல என்ன செய்தி சொல்றாங்கன்னா, கண்களை உறுத்தாமல் கண்ணுக்குள் இருந்து ஒரு சுரப்பி சுரந்து வெளியே வருகிறது. கண்களின் வழியாக ஒரு நீர் வருவதால் அதற்கு பேரு கண்ணீர்னு மக்கள் அழைக்கிறார்கள்னு அறிவியல் பூர்வமான ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹு படைச்ச படைப்பிலேயே, அல்லாஹனுடைய உயிரினத்திலேயே சிரிப்பையும் எந்த உயிரினத்திற்கும் அல்லாஹ் கொடுக்கல. எந்த விலங்காவது சிரிக்குதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? சிரிக்கல. எந்த விலங்குகளாவது உலகத்துல அழுகுதுன்னு கேள்விப்பட்டிருக்கோமானா? அழுகையும் அல்லாஹ் விலங்குகளுக்கு கொடுக்கல. தங்களுடைய உணர்வுகளை, பெரும்பாலான விலங்குகள் தங்களுக்கான உணர்வுகளை ரெக்கையை அடிச்சு காட்டி, சத்தம் போட்டு, ஓலமிட்டு, பிளறி காட்டி, வேற வேற செயல்களின் மூலமாகத்தான் தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு அவைகளுக்கு கிடைச்சிருக்கே தவிர, அழுவதற்கும் சிரிப்பதற்குமான வாய்ப்பு அல்லாஹ் என்ன செய்யல, வழங்கல. அப்ப மனிதனுக்கு மட்டும் அல்லாஹ் வழங்கிய சிறப்பான விஷயங்களில் சிரிப்பும் ஒன்று, அழுகையும் ஒன்று அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகையை பற்றி நமக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த இடம் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழி. ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஸைனப் அம்மாவுடைய மகன் சின்ன குழந்தை, சக்கராத்துடைய நிலையில அந்த குழந்தை இருக்கு. இறந்து போகும் என்கிற நிலை உருவாக்கப்பட்டதற்கு பிறகு தகவலை ரசூலுல்லாவுக்கு சொல்லப்படுது, குழந்தையினுடைய நிலைமை சரியில்லாம இருக்கு, நீங்க வாங்க பாக்குறதுக்கு. ரசூலுல்லாவால போய் பார்க்கறதுக்கு முடியல. பாட்டனார் தான் உயிரோடு வாழ்கிற காலத்தில் தன் பேர குழந்தைகளின் இறப்புகளை அவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் யாருக்கு வராரு? அல்லாஹனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகாம என்ன செய்யறாங்கன்னா, சஹாபிட்ட தகவல் சொல்லி அனுப்புறாங்க, ஜைனபுக்கு போய் என்னுடைய சலாத்தை சொல்லுங்க. சலாத்தை சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் வாங்கி கொள்ளக்கூடிய எல்லாமே அது அவனுக்குரியதான் அவன் வாங்கிக்கிறான். நம்மள்கிட்ட உள்ளதை அல்லாஹ் வாங்கிக்கிறது இல்லை. அவனுக்கு எது சொந்தமோ, எது அவனுக்குரியதோ, அதை அல்லாஹ் தன்னிடத்தில் வாங்கி கொள்கிறான். ஒவ்வொரு விஷயத்திற்கான முடிவும் அவன் கையில தான் இருக்கு. அல்லாஹ் போட்ட முடிவை, அல்லாஹ் போட்ட திட்டத்தை உலகத்துல யாராவது மாற்றி அமைக்க முடியுமானா? மாற்றி அமைக்க முடியாது. முடிவுகள் அனைத்தும் அவனிடத்துல இருக்கிற கால நிர்ணயத்தை அவன் தான் நிச்சயப்படுத்தி வைத்திருக்கிறான். ஒரு நிமிடமும் தாண்டாது, ஒரு நிமிடமும் கூடவும் செய்யாது. காலம் அவனால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு மறுமையில கூலி கிடைக்கணும்னா நீ பொறுமையா இருந்துக்க. இந்த தகவல் சொல்லி அனுப்பப்படுகிறது. குழந்தையினுடைய நிலை ரொம்ப மோசமானதுக்கு பிறகு மீண்டும் ரசூலுல்லாஹ் வற்புறுத்தி அழைக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களோடு ஸைனப் அம்மாவுடைய வீட்டுக்கு போறாங்க. முஆத் இப்னு ஜபல், ஸஅத் இப்னு உபாதா, ஸைத் இப்னு சாபித், உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த நான்கு தோழர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைனப் அம்மா வீட்டுக்கு போறாங்க. குழந்தையை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கையில கொடுக்கப்பட்டுருச்சு. குழந்தைய வாங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில உட்கார்ந்து வச்சிருக்காங்க. சக்கராத்துடைய நிலைமை, குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரசூலின் கைக்கு வந்ததற்கு பிறகு குழந்தை மிக மோசமான நிலைக்கு தொல்லப்பட்டு உயிர் சன்னம் சன்னமாக பிரிகிறது அந்த உடலில் இருந்து. ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க தன் பேர குழந்தைய. உயிர் போன உடனே அந்த காட்சியை பார்க்க பார்க்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கண்கள் கலங்கி கண்ணீர் விட ஆரம்பிக்குது. ரசூலுல்லாஹ் அழுகிறாங்க. அழுகிறத பார்த்த உடனே ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு கேட்கிறார், என்ன ரசூலுல்லாஹ் அழுகிறீங்க, என்ன ரசூலுல்லாஹ் நீங்களும் அழுகிறீங்களே? அல்லாஹ்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இது அல்லாஹ் தன் அடியார்களின் உள்ளத்தில் வைத்துள்ள கருணையின் உணர்ச்சியாகும். இது அல்லாஹ் கொடுத்தது. என் பேர குழந்தைய நான் கையில வச்சிருக்கும் போது, என் கையில உயிர் போகும்போது நான் அழுகாம சும்மா இருந்தேன்னா என் உள்ளத்துல கருணை இருக்கா இல்லையா? என் பேர குழந்தையின் மீது பாசம் இருக்கா இல்லையா? ஒப்பாரி வரல, ஓலம் வரல, கண்கள் கசிந்து ரசூலுல்லாஹ்வுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிகிறது. இது அல்லாஹ் கொடுத்த கருணை. இன்னொரு அறிவிப்புல வருது, அழுகை உணர்வுகளின் வெளிப்பாடு. நாம என்ன உணர்வோடு இருக்கிறோம் என்பதை அழுகையின் மூலமாக நான் வெளிப்படுத்தி காட்டுறேன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கதை நாம பார்க்கிறோம். அப்ப அழுகை என்பது நம்மிடத்தில் இருக்கிற உணர்வை, உணர்ச்சியை வெளிப்படுத்தி காட்டுவதற்கான ஒரு அடையாளமாக, ஒரு குறியீடாக அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்னா அழுகையை கொடுத்திருக்கிறார். உலகத்துல ஒரு மனிதன் கண்ணீர் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை ஒருவன் கடந்து போய்விடவே முடியாது. நான் அழுகவே இல்லைங்க, என் வாழ்க்கையில கண்ணீர் சிந்தனதே இல்லைங்க அப்படின்னு ஒரு மனிதன் கண்ணீர் இல்லாமல் தன் வாழ்க்கை யாராவது ஒரு மனிதன் கடந்து போயிருக்கிறான்னா, நீங்கள் கடந்து போயிருக்கவே முடியாது, சில கட்டங்களில் கடக்கவும் கூடாது.
கண்ணீர் இல்லாமல் வாழ்க்கையை கடக்கவும் கூடாது. அது அது அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருப்பதற்கான வாய்ப்பை, உணர்வை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு மனிதனாக அவனுடைய வாழ்க்கை முழுமை பெறுவதற்கான சூழலை அவனுக்கு உருவாக்கி தரார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுங்கிற சஹாபி கூப்பிட்டு குர்ஆனுடைய வசனத்தை ஓதுங்கன்னு சொல்றாங்க. அவர் திகச்சு போனார், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு தான் குர்ஆன் இறங்கி நீங்க தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க, திடீர்னு என்ன நீங்க ஓதுங்கன்னு சொன்னா ஆசிரியர் மாணவரை கூப்பிட்டு ஒரு பயிற்சி கேட்டா மிரண்டு போவான். நல்லா படித்தவன் திறமை இருக்கிறவன் கூட ஆசிரியர் கேட்கிற போது தடுமாறுவான். இன்னொரு சொல்லதான், நீங்க போய் இல்லை நீ ஓது நான் கேட்க விரும்ப. ஏன்னா குர்ஆனை அடுத்தவர்கள் ஓதி கேட்பதற்குள் ஒரு ரசனை இருக்கிறது. அல்லாஹ்வே குர்ஆனுடைய வசனங்களை கேட்கிறான்னு ஹதீஸ் வருது. நாம ஓதி கேட்பதை விட இன்னொருவர் குரலாக இந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்கிற போது அது உள்ளுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் வேற ரணமா இருக்கும், வேற ஒரு ரகத்துல அதனுடைய கராத்து உள்ள வரும். அப்ப இப்னு மஸ்ஊதை கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத சொல்றாங்க. சூரத்து நிசாவினுடைய வசனங்களை ஓத ஆரம்பிக்கிறார். ஓதி கொண்டு வருகிற போது சூரத்து நிசாவில் ஒரு வசனம் வருகிறது, மறுமையினுடைய காட்சிகளை அல்லாஹ் விளக்கி பேசுகிறான். அதுல என்ன செய்தி வருதுன்னா, அந்த அந்த வசனத்துல 4வது அத்தியாயத்துல 41வது வசனம் என்ன செய்தி வருதுன்னா, நாளை மறுமையில ஒவ்வொரு சமுதாயத்தையும் கொண்டு வந்து நிற்கப்படும், அந்த சமுதாயம் என்னென்ன காரியங்களை செய்திருக்கான்னு அந்த சமுதாயத்தினுடைய நபி அல்லாஹ் சாட்சியாக கொண்டு வந்து வைப்பான். இதைத்தான் உங்க நபி சொன்னாரா, இவரை கடவுளா ஏத்துக்கிட்டீங்களே, நீ சொன்னியா கடவுளா என்னை வணங்குன்னு, இல்ல ரப்பே உன்னையத்தான் வணங்க சொன்னேன். இந்த பாரு உங்க நபி இப்படி சொல்ல நீங்க இப்படி நடந்தீங்க, உங்க நபி இப்படி கற்றுக் கொடுக்க நீங்கே மாற்றமா நடந்தீங்க, ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒவ்வொரு சாட்சியாளர்கள் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். அப்படி விசாரணை நடத்து கொண்டிருக்கிற போது உங்கள் சமுதாயத்திற்கு நீங்கள் சாட்சியாக நிறுத்தப்படுகிற போது அந்த எதிர்த்த மக்களினுடைய நிலைமை என்ன ஆகும்னு நல்லா கேட்கிறான். அப்படியெல்லாம் ஒண்ணும் வரல, எதுவுமே எங்களுக்கு சொல்லித்தரப்படல, நாங்க சரியாத்தான் நடந்தோம்னு ஒருத்தன் பேசிட்டான்னா ரசூல்லாவை கொண்டு வந்து நிறுத்தப்படும். ரசூல் எப்படி எல்லாம் உங்கள்ட்ட சொன்னாரு, நீங்க கல்லால் அடிச்சீங்கல்ல, பைத்தியக்காரன் சொன்னீங்கல்ல, சூனியக்காரன் சொன்னீங்கல்ல, மதினாவுக்கு விரட்டினீங்கல்ல, எல்லா துன்பத்தையும் அனுபவிச்சு அந்த மார்க்கத்தை உங்களிடத்துல பேசினார்ல, இந்த சாட்சியாளர் நேரடியாக இருக்கிறார். எழுதிய புத்தகம் வேண்டாம், மலக்கினுடைய பதிவு வேண்டாம், பேசின ஒருத்தர் இங்கே சாட்சியாக மறுமையில் இருக்கிறார். உங்களை சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டால் அவங்க நிலைமை என்ன ஆகும்னு ரசூல்லா அவர் இப்னு மஸ்ஊத் ஓதுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, கால அம்சிக் ஓதாத நிப்பாட்டுன்ட்டாங்க, எனக்கு மேல ஓதாத நிப்பாட்டுன்ட்டாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் திரும்பி அவரை பார்த்தேன், ரெண்டு கண்களும் கண்ணீரை வடித்து கொண்டே இருந்தது. உலகத்துல ஒரு தலைவர் இறந்து போகிறார், இறக்கிற நேரத்தில் தன் சமுதாயத்தின் மீது கவலை என்கிற சிந்தனையோடு இறந்து போனது உலகத்தில் ரசூல் மட்டும்தான். கதறி இறந்து போன தலைவர்கள் இருக்கிறார்கள், அழுது ஆற்ற முடியாமல் இறந்து போன தலைவர்கள் இருக்கிறார்கள், குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொண்டு இறந்து போன தலைவர்கள் இருக்கிறார்கள். தான் வாழ்கிற காலத்தில் எந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, தான் வாழ்கிற காலத்தில் கண்ணாரதை கண்டுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிறாங்க. கடைசி கட்டம் வரை இந்த உம்மத்திற்கான உபதேசத்தை பேசிட்டு இந்த உம்மத்தின் மீதான கவலையில, தன் சமுதாயத்தை பற்றிய கவலையில் தன் உயிர் பிரிகிற சூழலில் வாழ்ந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையில இந்த சமுதாயத்திற்கு தான் சாட்சியாக நிறுத்தப்படுவோம் என்கிற தகவல் வந்த போது ரசூலுக்கு கண்ணீர் வந்தது. நம்மளை வச்சே அல்லாஹ் சிக்க வைக்கிறானே, நம்மளை வச்சே இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்கிறானே, அந்த மக்கள் என்ன பதில் சொல்ல போறாங்க, வழிதவறிய கூட்டம் அங்க ஒன்னும் சொல்ல முடியாம நிப்பாங்களேங்கிற அந்த தகவலை நேரடி மறுமையின் காட்சி ரசூலுக்கு உணர்த்தப்பட்டது. அந்த வசனத்தை படிச்ச உடனே மறுமையினுடைய காட்சிக்கு ரசூல்லா போயிட்டாங்க. நாமளே அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டிய சூழல் வருமே, அல்லாஹ் அப்படி சொல்றானே. ரசூலின் கண்கள் கண்ணீரால் வடிந்தது. அப்ப கண்ணீர் கவலையின் வெளிப்பாடு, நம்மளுடைய உணர்வை உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், கண்ணீரை கொடுத்திருக்கிறான் என்பதற்கு இந்த செய்தி நமக்கு சான்றாக வருகிறது. நாளை மறுமையில நிழலே இல்லாத நாள் இல்லை, அல்லாஹ் சில மனிதர்களுக்கு நிழல் கொடுப்பான். 7 பேருக்கு நமக்கு வரலாறு தெரியும், ஹதீஸ் தெரியும். அதுல ஒருத்தர் யாருன்னா, ரஜுலுன் ரக்கரல்லாஹு ஹாலியன் ஃபஃபாலத் ஐனாஹு, தனிமையில் அல்லாஹுவின் அச்சத்தால் அவர் அழுகிறார். எல்லாருக்கும் முன்னாடி இல்லை, விளம்பரத்திற்காக அல்ல, தனிமையில நின்று அவர் அல்லாஹுவினுடைய அச்சத்தினால் தன்னுடைய கபருடைய வாழ்க்கை, மறுமையினுடைய வாழ்க்கை விசாரணை, தன் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து பார்த்து ஒருத்தருக்கு கண்ணீர் வந்துருச்சுன்னா இவர் நிழல் இல்லாத நாளில் நிழல் கிடப்பதற்கு வாய்ப்பு. தவறு செய்தது குற்றம் அல்ல,
பாவம் செய்தது குற்றம் அல்ல, இறைவனுக்கு மாற்றமாக நடந்தது கூட குற்றம் அல்ல. தான் வாழ்கிற காலத்துல இப்படி ஒரு தவறை செஞ்சிட்டோம்னு ஒருவன் கண்ணீர் சிந்துறான்னா அவன் இந்த மார்க்கத்தால் உயர்த்தப்படுகிறான், குற்றவாளியை விட அவன் மேம்பட்ட இடத்திற்கு வருகிறான். அதுதான் நம்முடைய மார்க்கம் சொல்லுகிற தீர்ப்பு. ஆதமுடைய மக்கள் எல்லாம் பாவம் செய்யக்கூடியவர்கள், குள்ளுபனி ஆதம கத்தாவுன், அப்படி தவறு செய்யறதுல யாரு பாவம் மன்னிப்பு தேறாங்களோ அவங்க சிறந்தவர்கள். பாவம் மன்னிப்பு தேடினா சிறந்தவன்களை லிஸ்ட்டுக்கு கொண்டு போய் இஸ்லாம் வச்சிருது. அப்ப அல்லாஹனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தன் அழுதுட்டான்னா அந்த அழுத கண்ணீர் எங்கே கொண்டு போய் சேர்க்குமானால் நிழலே இல்லாத நாளத்தில் நிழல் கிடைப்பதற்கு அந்த கண்ணீர் காரணம் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு விளக்கமாக சொல்லுகிறார். சமூது கூட்டம் அழிக்கப்பட்ட இடம், சஹாபாக்கள் பயணத்தில் இருந்து கிளம்பி வருகிறார்கள். வருகிற போது சமூது கூட்டத்தை அழிக்கப்பட்ட இடம், உலகத்தினுடைய எல்லா பகுதிகளையும் சுற்றி பார்ப்பதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்குகிறது. இறைவனுடைய படைப்பை, இறைவனுடைய அத்தாட்சியை, இறைவனுடைய ஆளுமையை, உலகத்தில் இருக்கிற படைப்புகளை பார்த்து ரசித்து படிப்பினை பெற்று இவ்வளவு அற்புதமான படைப்பை அல்லாஹ் உலகத்தில் படைத்திருக்கிறானா என்று அல்லாஹனுடைய படைப்பின் பிரமிப்பை ஒரு மொமின் பார்ப்பதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்குது. ஆனா அல்லாஹனுடைய வேதனை இறக்கப்பட்ட இடத்துக்கு நீங்க போகாதீங்க, இறைவனுடைய சாபம் இருந்த இடத்தை நீங்க பார்க்காதீங்க. அல்லாஹனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. சமூது கூட்டம் பயணத்துல வந்து, அந்த சமூது கூட்டம் அழிக்கப்பட்ட இடத்திற்கு சஹாபாக்கள் பயணத்துல வந்து கிளம்பி வர்றாங்க. அப்ப அல்லாஹனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தத்குலு அலா ஹாவுலாயில் முஅத்தபின், நீங்க இந்த வேதனை செய்யப்பட்ட இடத்தின் பக்கம் நீங்கள் கடந்து போக வேண்டாம், இல்லா அன் தக்குன பாக்கீன, நீங்கள் அழுது கொண்டிருக்கிற நிலைமையில் தவிர கடக்க கூடாது, அழுதுகிட்டே நீங்க கடந்து போகலாம். இல்லம் தக்குனு பாக்கீன, அப்படி நீங்கள் அலாமல் ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்பட்டால் ஃபலா ததுகுலு அலைஹிம், அந்த பக்கம் நீங்க போகாதீங்க. உங்களுக்கு அழுக வரல, அழுக முடியலையா, அந்த சைடு நீங்க கிராஸ் பண்ணவே வேண்டாம். ஏன் தெரியுமா, லா யுசீபுக்கும் மா அசாபகும், நான் என்ன அச்சப்படுகிறேன் தெரியுமா, அவர்களுக்கு வந்த வேதனை உங்களுக்கு வந்துவிடும், அவங்களுக்கு இறக்கப்பட்ட வேதனை உங்களுக்கு வந்துடும், நான் அச்சப்படுறேன். அதுக்கு ரசூலா சொன்ன வார்த்தையை பாருங்க, இந்த ஹதீஸை நீங்க கவனிச்சு பார்த்தா புரியும், அழுதுகிட்டு நீங்க கடந்து போகலாம்னா அழுகை ஆபத்தை விட்டு பாதுகாக்கும்னு தெரியுது. நீங்க அழுதுகிட்டு அந்த இடத்த கடந்து போகலாம் ரசூலா சொன்னாங்கன்னா அழுகை சாபத்தை விட்டு உங்களை பாதுகாக்கும்னு தெரியுது. ஒரு அழிவு நடந்த இடத்தை கடக்க கூடாது, அப்படி கடக்க வேண்டிய சூழல் வந்தால் அழுது கொண்டு கடங்கள்னு ரசூலா சொன்னாங்கன்னா அழுகை அல்லாஹனுடைய கோபத்தை அணைக்கும், அழுகை அல்லாஹனுடைய வெறுப்பை விட்டு மனிதனை பாதுகாக்கும். எனவே நீங்கள் அழுது கொண்டு கடங்கன்னு அல்லாஹனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஆயுதம் அழுகை. அழுகையின் மூலமாக அல்லாஹனுடைய இரக்கத்தை கருணையை பெறுவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது. இன்னமும் தூக்கலாக நீங்க வரலாற்றில் வாசித்து பார்த்தால் செய்யாத காரியத்தை கூட அழுகை செய்தவர்களை விட உயர்வுக்கு கொண்டு போய் வைக்கிறது. செய்த ஒரு கூட்டம், செய்யாத கூட்டம், செய்யாதவங்களை கணக்கில் எடுக்க மாட்டோம், ஆனா அழுகை செய்யாதவர்களை உயர்வுள்ளவர்களாக மாற்றுகிறது. இங்க வரலாற்றுல பாத்தீங்கன்னா போர்ல கலந்து கொள்ளணும்னு சஹாபாக்களுக்கு ஆசை, ரசூலுல்லாஹ் அழைப்பு கொடுத்தாங்க, வசதி இல்லை போருக்கு போகவோ, வாகன வசதி அவங்கள்ட்ட இல்லை. ரசூல்லாட்ட வந்து கேட்கிறாங்க, அல்லாஹனுடைய தூதரே போர்ல கலந்து கொள்ளணும்னு ஆசை, உயிரை இந்த மார்க்கத்துக்கு கொடுக்கணும்னு ஆசை, ஷஹீத் என்கிற இடத்திற்கு போகணும்னு ஆசை. எனவே ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஒரு வாகனத்தை கொடுங்க, நாங்களும் போர்க்களத்துக்கு வர்றோம். என்னன்னா அந்த அந்த ஷஹீதுக்கான வாய்ப்பின் அந்த டேஸ்ட சஹாபாக்கள் புரிஞ்சிருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது ஷஹீத் ஆகிட்டா நீங்க குளிப்பாட்டாம அந்த ஜனாசாவை அடக்கம் பண்ணுங்க, இரத்த காயத்தோடு எல்லாரையும் குளிப்பாட்டி தான் அடக்கம் பண்ணுவோம், ஆனா ஷஹீத மட்டும் குளிப்பாட்டாம அடக்கம் பண்ணுவோம். நாளை மறுமையில எழுந்தவர் அல்லாஹ்விடத்துல நிற்கும் போது தன் உடலை அவர் சாட்சியாக காட்டுவார், நமபுகுற மலக்குமார்களின் பத்திரம் சாட்சியா காட்டும், மலக்குகளின் பதிவேடு சாட்சியா நிற்கும், ஷஹீதுகளுக்கு மாத்திரம் உடல் சாட்சியாக நிற்கும். ரப்பே நெஞ்ச திறந்து அல்லாட்ட காப்பாரு, நீ என்ன செஞ்ச எனக்குன்னு கேட்கிறீ, என் உடம்ப பாரு, சல்லடையாக்கப்பட்ட உடம்புகளை பாரு. பாலஸ்தீனத்தினுடைய குழந்தைகள் வீரர்கள் அல்லாட்ட அப்படித்தான் நிற்பாங்க, சல்லடையாக்கப்பட்ட கண்கள் குதிரப்பட்ட எங்க உடம்ப பாரு, இந்த மார்க்கத்தை பேசியதற்காக, இந்த தீனை பேசியதற்காக எந்த சூழ்நிலைக்கு நாங்கள் ஆக்கப்பட்டிருக்கோம்னு பாரு, எங்கள் கை வெட்டப்பட்டிருக்கிறது, கால்கள் வெட்டப்பட்டிருக்கிறது, நெஞ்சில குத்தப்பட்டிருக்கு, ஈட்டியால் தாக்கப்பட்டிருக்கிறோம், ரப்பே என்ன தந்தம்னு கேட்கறிய, எங்களையே தந்திருக்கோம் உனக்காக, உடம்பு சல்லடையாக்கிருக்குன்னு அல்லாட்ட காட்டுவதற்காக ஷஹீதுகள் குளிப்பாட்டாமல் அடக்கப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறேன்.
அந்த வாய்ப்பு தனக்கு கிடைக்கணுங்கிற ஆசையோடு சஹாபாக்கள், வசதி வாய்ப்பு இல்லை ரசூலுல்லாஹ், ஒரு வாகனத்தை கொடுங்க எங்களுக்கு, நாங்களும் போர்க்களத்துக்கு வர்றோம், எதுக்கு உயிர் கொடுக்க? ரசூலுல்லாட்ட எங்க வசதி, ஏன்ட்ட வாய்ப்பு இல்லைங்கிறாங்க ரசூலுல்லாஹ். எனக்கு வாகனம் கொடுக்க வாய்ப்பு இல்லைங்க, என்னால் கொடுக்க முடியாது. ரசூலுல்லாவும் வாகனம் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அப்போ வாய்ப்பே இல்லை, நம்ம போர்க்களத்துக்கு போக முடியாது. நமக்கு இது ரொம்ப நல்ல வாய்ப்புப்பா, ரசூலுல்லா உங்கள்கிட்ட கேட்டோம், நீங்களும் தரலை, அதனால நாங்கள் வரலை, நீங்கள் தரலை, அதனால நாங்கள் வரலைன்னு அந்த பாயிண்ட்டை நம்ம முடிச்சிருப்போம். ஆனால் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அழுதுகிட்டு திரும்பி போகிறாங்க. சஹாபாக்களின் அழுகை குரானில் இருக்கிறது, பெரிய ஆச்சரியம். சஹாபாக்களுடைய வாழ்க்கைக்கு அதாங்க உதாரணம். வீட்டில் விளக்கு அணைக்கிறாங்க, விளக்கு அணைக்கப்பட்டதை குரானில் அல்லாஹ் பேசுகிறார். ஏன்னா இந்த மார்க்கத்திற்காக அல்லாவுக்காக வாழ்ந்துட்டா எல்லாத்தையும் அல்லாஹ் பதிவு செஞ்சிருவான், அவர்களுடைய செயல்பாடு அல்லாவுக்கு. எனவே இவர்கள் அழுது கொண்டு திரும்புகிறார்கள். குரான்ல அல்லாஹ் பேசுகிறான், 9வது அத்தியாயத்தில் 92வது வசனம், கவலையால் கண்ணீர் வடித்து கொண்டு அவர்கள் திரும்பி வந்தார்கள். அவங்க மேல எந்த குற்றமும் இல்லை, இவங்க போர்க்களத்துல கலந்து கொள்ளல. ஆனால் கலந்து கொள்ளாவிட்டாலும் கூட அவர்களை கண்ணியத்தோடு அல்லாஹ் குரானில் பதிவு செய்கிறான். யார் போர்க்களத்துல கலந்து கொண்டாங்க அதை பற்றி கூட பேசல. கலந்து கொள்ளாத சஹாபாக்கள் கண்ணீர் விட்டு கவலையோடு திரும்பி வருகிறார்கள். அல்லாஹு கண்ணியமிக்க குரான்ல அல்லாஹு பேசுகிறான், அவங்க கவலைப்பட வேணாம், கண்ணீர் சிந்த வேண்டாம், அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை, அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால திரும்பி போனாங்க. அப்ப அழுகை என்ன சூழலை உருவாக்குதுன்னா, செய்த மனிதர்களை விட செய்யாத ஆட்களை கூட சிறந்த மனிதர்களாக மாற்றுவதற்கான வாய்ப்பு என்ன செய்யுதுன்னா, கண்ணீரில் இருப்பது இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. உஸ்மான் அலி அல்லாஹு அன்ஹு கபருக்கு போகும்போதெல்லாம் கடுமையாக கண்ணீர் விட்டு அழுவாங்க. அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, மறுமையை பேசும்போது இப்படி கண்ணீர் வரலை, சொர்க்கம் நரகம் பேசுகிற போது இப்படி கண்ணீர் வரலை, கபருன்னு சொன்னால் நீங்கள் எங்கே இவ்வளவு கடுமையாக தாடி நனைகிற அளவுக்கு நீங்கள் அழுகிறீங்க? உஸ்மான் அலியெல்லாம் சொன்னாங்க, கபரு தாங்க மறுமை வாழ்க்கையினுடைய முதல் இடம், கபரு சரியாயிருச்சுன்னா மற்ற எல்லாத்துலேயும் வெற்றி பெற்றுவோம், கபரில் தோத்துட்டான்னா ஒட்டுமொத்த மறுமை வாழ்க்கையை ஒரு மனிதனுக்கு தோற்று போகும். அல்லாஹ்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மா ரஐது பந்தரன் கத்துன் இல்லா வல் கபுர் அஃதஉ மின்ஹு, கபரை போல ஒரு மோசமான இடத்தை நான் பார்த்ததே இல்லை, கபரை மாதிரி ஒரு மோசமான இடத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு கபரை பார்க்கும் போதெல்லாம் கண்ணீரா வருது. கபருக்குள்ள போனாத்தான் எல்லாம் சிரிச்சு பேசி, எவ்வளவு சாதாரணமா பேசி, எவ்வளவு நக்கள் நையாண்டி புறம் கபருஸ்தான்ல. ஆனா கபருஸ்தான் ஒரு மனிதனை, கபரு ஒரு மனிதனுடைய உள்ளத்தை உலுக்கி இருக்கிற, மற்ற எல்லா விஷயங்களை காட்டிலும் கபருல அவர் காட்டிய கவனம் நம்மளுடைய கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய செய்தி. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அழுகிறோம்னா அது அவமானம் நினைக்கிறாங்க, கோழைத்தனம் நினைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத இடங்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கிறது. ரசூலை என்ன அழுதுருக்காங்க? ரசூலை விட உலகத்தில் வீரமான மனிதர் உண்டா? ரசூலை விட வீரத்திற்கு ஒரு மனிதனை ஒப்பிட்டு பேச முடியுமா? அப்போ ரசூலை அழுதாங்கன்னா அது கோழையின் வெளிப்பாடா? பதிர்களத்தில் போய் நின்று கூடாரத்தில் அழுதது இந்த உம்மத்தை காப்பாற்றுவதற்காக சிந்தப்பட்ட கண்ணீர் துளிதானே பதிர்களத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றியை உருவாக்கி கொடுத்ததே. எனவே அது கோழைத்தனத்தின் அடையாளம் அல்ல, அதுதான் சிறப்பின் அடையாளம். சஹாபாக்கள் அழுததை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டு பேசுகிறான், அதை உயர்வாக அல்லாஹ் பேசுகிறான். எனவே அழுகையை நாம் எது என்ன நினைக்க தேவையில்லை, அது தரம் குறைந்த செயலாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை அல்ல. எதுக்கெடுத்தாலும் அழுகிறது அந்த லிஸ்ட்ல எடுக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் தொட்டாச்சனியா ஒருத்தன் அழுகிறான்னு வச்சுக்கோங்க, அவனை இந்த கண்ட்ரோலில் வந்துடக்கூடாது. அழுகை அர்த்தத்தோடு அழுக வேண்டும், அந்த அழுகைக்குள்ளேயும் சில கவனங்கள் வேண்டும். அதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது. அல்லாஹு படைச்ச படைப்பிலேயே மனிதனோடு ஒட்டி பிறந்த ஒரு குணம்தான் அழுகை என்கிற குணம். யாரும் கொண்டு வந்தெல்லாம் பழக்கப்படுத்த முடியாது. உட்கார வச்சு உமா வந்து இப்படி அழுடா, அப்படி அழுடா, இப்படி செய்டா அப்படின்னு சொல்லி கொடுத்து பழக்கப்பட்டதெல்லாம் மனிதனின் குணத்தோடு ஒட்டி பிறந்தது அழுகை. ஆச்சரியத்தை பாருங்க, அழுது கொண்டு இந்த பூமியில் பிறக்கிறோம். நாம அழுதுகிட்டு பிறக்கிறோம், சுத்தி இருக்கவங்க போனா சிரிச்சுக்கிட்டு நம்மளை வரவேற்கிறாங்க. நாம் அழுது கொண்டு பிறக்கிறோம், அழுது கொண்டுதான் வாழ்கிறோம், அழுத அழுகை போதும் என்று நம்முடைய வாழ்க்கையை முடிக்கிறோம், அடக்கம் செய்யப்படுகிறோம். அழுது கொண்டுட்டு எல்லாரும் அடக்கம் பண்றாங்க, அழுகையை விட்டு தப்பிக்க முடியுதான்னு பாருங்க. அழுது கொண்டு பிறக்கிறோம், அழுது கொண்டு வாழ்ந்தோம், இனி அழுக வேணான்னு ஒரு முடிவுக்கு வந்தோடனே நாம் அழுகல, நம்மளை சுத்தி இருக்கவங்க பூரா அழுது கொண்டு போய் நம்மளை அடக்கம் பண்றாங்க. பிறப்பு முதல் இறப்பு வரை அழுக இல்லாத ஒரு வாழ்க்கையை மனிதனுக்கு அல்லாஹு உருவாக்கவே இல்லை. எங்கே எல்லாம் வார்த்தைகள் இல்லையோ, எங்கே எல்லாம் மொழிகள் இல்லையோ,
அந்த இடத்தை பூரா எது முழுமைப்படுத்தும்னா அழுகை தான் முழுமைப்படுத்தும். ஒருத்தனை கடுமையாக வலி வலிக்குது, கடுமையான வேதனைக்கு வர்றான், அவனுடைய வலியை எப்படி அவன் புரிய வைப்பான்? எனக்கு வலிக்குது வலின்னு சொன்னால் நமக்கு வலி புரிஞ்சிருமானா? புரியாது. அவன் கதற கதறலை பார்த்துட்டு அந்த வழியை புரிஞ்சுக்கிடுவோம். அவன் சிந்திர கண்ணீரை பார்த்து அடடா இவனுக்கு அழுக வந்திருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிடுவோம். ஆய்வாளர்கள் ஆய்வு செஞ்சுருக்காங்க, மன அழுத்தம் இல்லாதவனாளுக்கு தான் அழுக முடியுமா. பைத்தியக்காரனுக்கு அழுகையே வராதான். பைத்தியங்கள் சிரிக்கத்தான் செய்யும், அமைதியாக வேணா இருப்பாங்க, அவங்களுக்கு அழுகையே வராது. மனநோயாளிகளுக்கு யார் மனம் சரியாக இருக்கிறதோ அவனுக்குத்தான் அழுகை வரும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நாம் நினைக்கிற மாதிரி அழுகை என்பது தவறல்ல, அழுகை தான் நாம் சரியான சூழலில் இருக்கிறோம் என்பதையே நமக்கு காட்டுகிறது. குழந்தை பிறந்தபோது அல்லாஹ் கொடுத்த முதல் மொழியே அழுகதான். அந்த எந்த பாஷை அந்த குழந்தைக்கு இருக்கு, எந்த விவரம் இருக்கு, ஆனால் ஆச்சரியம் பாருங்க, ஒரு குழந்தை அழுதால் எதற்காக அழுகிறது என்று அந்த குழந்தையின் பாஷையை அந்த தாய் புரிந்து கொள்கிறார். நமக்கு தெரிஞ்ச ஒரே அழுக பசிக்கு அழுகுதுன்னு, பாத்ரூம் போக அந்த குழந்தை அழுகும், வயிறு வழியில் அந்த குழந்தை அழுகும், ஒரு எறும்பு கடிச்சிட்டனால குழந்தை அழுகும். குழந்தையின் அழுகையின் அந்த முறையை வைத்தே தாய் கண்டுகொள்வாள் இந்த குழந்தை எதற்காக அழுகிற. அப்போ பிறக்கிற போது அல்லாஹ் கொடுத்த ஒரு மொழி நமக்கு கண்ணீர் தான். அதுலேயும் பாருங்க, கண்ணீரில் ஆனந்த கண்ணீர்னு வேற ஒரு பேர் வச்சிருக்காங்க தமிழில். கண்ணீர்லேயே ஆனந்த கண்ணீர், நாம் நினச்சா கண்ணீர்னாவே கவலை கண்ணீர் நினச்சிருக்கோம். ஒருத்தனுக்கு வெற்றி களிப்பு கூடுதலாயிருச்சு, அவன் எதிர்பார்க்க முடியாத பரிசை பெறுகிறான், பதவியை பெறுகிறான், கண்ணீர் வந்துடுது. வெற்றி தானே பெற்றிருக்கான், மகிழ்ச்சி தானே பெற்றிருக்கான். ஆனால் மகிழ்ச்சி என்ன செய்யுதுன்னா அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடு கண்ணீராக தான் வருது. மகிழ்ச்சியின் வெளிப்பாடு கண்ணீரின் மூலமாகத்தான் மனிதன் தர்றான். பிரிந்தவர்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க, கணவன் மனைவியாக இருக்கலாம், தாயும் பிள்ளையாக இருக்கலாம், கூட்டாளிகளாக இருக்கலாம், நீண்ட நாட்கள் பிரிமு நேசத்தில் இருந்தவர்கள் பிரிஞ்சிருக்காங்க. ரெண்டு பேரும் பார்த்த உடனே முதல்ல அழுகத்தான் செய்வான். சேர்ந்துட்டாங்கல்ல, பிரிஞ்சவங்க சேர்ந்தா எதுக்கு அழுக வருது? அப்ப ஆனந்தத்தின் வெளிப்பாடாகவும் கண்ணீர் வந்து விழுகிறது. கருப்பு கஅபத்துல்லாவை பார்க்கிற போதெல்லாம் மோமின்கள் கண்ணீர் விட்டு அழுகிறார்களே, ஏன் என்ன நடச்சு தெரியலையே. வாழ்நாள் முழுக்க ஒரு கிபிலாவை முன்னோக்கி தொழுத ஒரு இடம், இதுதான் கிபிலா, இதெல்லாம் கிபிலான்னு தலை சாசாங்கம் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு இடத்தை இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னால நின்று பார்க்கிற வாய்ப்பு கிடைச்ச உடனே தன்னை அறியாமல் தேம்பி அழுகிறோமே. பிரிந்த தாயை ஒரு குழந்தை பார்த்து அழுவதை போல எல்லோரும் கஅபத்துல்லாவை பார்த்து அழுகிறாங்களே, என்ன காரணம்? அப்ப ஆனந்தத்திற்குள்ளேயும் அல்லாஹ் ஒரு அழுகையை வச்சிருக்கான். மகிழ்ச்சியை சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கு பின்னாலேயும் அழுகை இருக்கிறது. அந்த அழுகைக்கு நாம என்ன சொல்றோம்னா ஆனந்த அழுகை, ஆனந்த கண்ணீர்னு நாம அதுக்கு பேர் வச்சிருக்கோம். அழுகை வருகிற போது மருத்துவர்கள் ஆய்வு செஞ்சிருக்காங்க, மனிதனுடைய மூளைகள் அனைத்தும் சுத்தம் செய்யப்படுகிறது அழுகிறதுனால. மனசை சுத்தம் பண்ண வழி இருக்கு, உடலை சுத்தம் பண்ண வழி இருக்கு, உடையை சுத்தம் பண்ண வழி இருக்கு, மூளையை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரே வழி மருத்துவர்கள் உடல் கூர்ந்த ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, அழுகை ஒன்று தான் மூளையை சுத்தப்படுத்துது, ஃப்ரெஷ் ஆகுது மூளை. நிறைய பேர் அழுக்கே ஆக்காமல் ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கோங்கிறது வேற கதை. ஆனால் அழுக்காக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் மூளை சுத்தமாக்கப்பட வேண்டுமானால் கண்ணீரால் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும், அந்த மூளையை சுத்தப்படுத்த முடியும். அதில் இந்த அழுகையை ஆய்வு செஞ்சுருக்காங்க, ஆண்களுடைய அழுகை எப்படி இருக்குது, பெண்களுடைய அழுகை எப்படி இருக்குன்னு ஒரு கணக்கு எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஒரு மாதத்திற்கு ஒரு மாதத்தில் சராசரியாக ஒரு ஆண் வந்து ஒரு தடவை தான் அழுவானான், குறையலாம் கூடலாம். நீ முடிச்சோடனே இப்படி இல்லையேன்னு கேட்காதீங்க, இது சும்மா எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு. ஒரு மாதத்திற்கு ஒரு தடவை தான் ஒரு ஆண் அழுவான், பெண் ஒரு மாதத்திற்கு 5 தடவை அழுவாள். பெண்கள்ட்ட அழுகை கொஞ்சம் கூடுதல். ஒரு வருட கணக்கு எடுக்கப்பட்ட போது ஒரு ஆணை பொறுத்த அளவுக்கு 6 to 12 தடவை இதுக்குள்ளதான் ஒரு ஆணினுடைய அழுகை அவனுடைய வாழ்நாளில் வருது ஒரு வருடத்திற்கு. பெண்ணை பொறுத்த அளவுக்கு 30 to 64 தடவை ஒரு ஆண்டிற்கு பெண் அழுவதற்கான வாய்ப்பு அவளுக்கு கிடைக்கிறது. எவ்வளவு நிமிஷம் அழுகிறாங்கன்னு கணக்கெடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆணை பொறுத்த அளவுக்கு அவன் அழுக ஆரம்பிச்சான்னா 2 நிமிஷத்துலேருந்து கூடுதலாக 4 நிமிஷத்துக்குள்ள அழுக நின்றும். ஒரு பெண்ணை பொறுத்த அளவுக்கு குறைஞ்ச அளவே 6 நிமிஷம்தான், 6 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிக்கவே செய்யாது. நீங்கள் கேட்குறத வாங்கி கொடுத்தாலும் 6 நிமிஷம் ஆனால் தான் அந்த அலாரம் நிற்குமே தவிர 6 நிமிஷத்தை தாண்டி எவ்வளோ வேணாலும் அழுகை கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது என்ன அதிசயம்னா பெண்களுக்கு மன அழுத்தம் வருவதே இல்லைன்னு எழுதுறாங்க. காரணம் அந்த அழுகை தான். அழுதாங்கன்னா நீங்கள் வருத்தப்படாதீங்க, அழுதாங்கன்னா சங்கடப்படாதீங்க,
அழுகைதான் அவங்களுக்கு மனம் அழுத்தம் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி தருது. ஒரு செய்தி, மரணம் என்பது இறைவன் நிச்சயிக்கிறது, ஆனா ஆய்வாளர்கள் எடுத்த கணிப்பு மரணம்ங்கிறது அல்லாஹ் கொடுத்த திட்டம், அதுல மாற்று கருத்தில் நாம அதுல விவாதம் செய்ய மாட்டோம். ஆனா ஒரு ஆய்வு என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, இந்த கணக்கை வச்சு ஒரு செய்தியை சொல்றாங்க, அது உண்மையாகவும் தோணுது. ஒரு ஆண் இறந்து போகிறான், கணவன் இறந்து போகிறான், மனைவி நீண்ட நாட்கள் உயிரோடு வாழ்கிறார். எங்கேயாவது மாற்றமா நடக்கலாம், மனைவி நீண்ட நாட்கள் உயிரோடு வாழ்கிறார். மனைவி இறந்து போன இடங்களில் கணவன்கள் நீண்ட நாட்கள் வாழ்வதில்லைன்னு ஒரு குறிப்பு எழுதியிருக்காங்க. ஏன்னா எல்லாத்தையுமே அந்த மாவை கேட்டு 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 பழக்க, துண்டு அவதான் எடுத்து வரணும், சோப்பு அவதான் எடுத்துட்டு வரணும், கையில அவதான் கொண்டு வரணும், எல்லாத்தையும் கேட்டு இவனை தனிமையா வாழ முடியல. இவன் ஒரு அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்படுகிறான், எல்லா தேவையையும் செய்வதற்கு ஒரு ஆள். இப்ப வெளியில சண்டை போடும் போது பேசிக்கிடுவாங்க, தாய்மார்கள் இதை கவனமா எடுத்துக்கங்க, நீ இல்லாட்டி எங்களால வாழ முடியாதா, நீ இல்லாட்டி எங்களுக்குன்னா ஒன்றும் கிடைக்காதா, நீ போ நாங்கள் பார்த்துக்கிறோம்னு வீராப்பா பேசுவாங்க. ஆனால் உலக வரலாறு எப்படி தொகுக்கப்பட்டிருக்குன்னா, பெண்கள் இல்லாமல் ஆண்களால் வாழவே முடிவதில்லை, சீக்கிரமே மரணம் மாற்றமாகவும் நடக்கலாங்க. இது ஒரு ஆய்வினுடைய கருத்து, அப்படி ஒரு ஆய்வினுடைய குறிப்பும் எடுக்கப்பட்டிருக்கிற அல்லாஹனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மகன் இப்ராஹிம் மௌத்தாகிறார். ரசூலுல்லாஹ் நேசித்த ஒரு குழந்தை, ரசூலுல்லாஹ் நேசித்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரை அவருக்கு வச்சிருந்தாங்க. உலகத்துல ரசூலுல்லாவை போல ஒரு மௌத்த அடைஞ்சு ஒரு மனப்பக்குவத்தை உருவாக்குற ஆள் உலகத்துல இருக்கான்னு நீங்க சொல்லவே முடியாது. 4 பெண் குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள் இறந்து போயிடுறாங்க, 2 ஆண் குழந்தைகளும் ரசூல்லா இருக்கிற போதே இறந்து போயிடுறாங்க. பாத்திமா அம்மா மட்டும்தான் ரசூல்லா மௌத்தாகி 6 மாசம் கழிச்சு அவங்க மௌத்தாகிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 3, 2, 5 குழந்தைகள் என்ன செஞ்சிடறாங்க, ரசூலுக்கு முன் மவுத்து, கபூர்ல இறங்கி ரசூல்லா தான் அடக்கம் பண்றாங்க. தன் குழந்தைய வாழலாம்ல, இது மாதிரி கஷ்டம் உலகத்துல எந்த கஷ்டமும் கிடையாது. நீங்க அனுபவிச்ச எந்த கஷ்டத்தையும் நீங்க ஒப்பிட்டாலும், தான் வாழ்கிற காலத்தில் தன் குழந்தை இறந்து போகிற சோகத்தை போல ஒரு சோகம் உலகத்திலே இல்லை. அதுலயும் இந்த 5 குழந்தைகள் இறந்து போய் 5 குழந்தையும் தானே கபருக்குள்ள இறங்கி உள்ள வச்சு அடக்கம் பண்ணணும்னா எவ்வளவு பெரிய தைரியம் இருக்கணும், எவ்வளவு பெரிய அந்த ஈமான்ல உறுதி இருக்கணும். அதனாலதான் அப்படி செய்ய முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் என்கிற தன் குழந்தைய உள்ள இறக்கி கபருக்குள்ள இறக்குறாங்க. இறக்கும் போது ரசூல்லாவுக்கு அழுக வருது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்ங்கிற பக்கத்துல இருந்த சஹாபி கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், என்ன நீங்க அழுகிறீங்க, உங்களுக்கு அழுக வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, இது இரக்கத்தினுடைய உணர்வின் வெளிப்பாடு, கண்கள் வந்து கண்ணீரை சிந்துது, கவலை அடைகிறேன், கண்கள்ல கண்ணீர் சிந்துது, நான் கவலை அடைகிறேன், ஒரு தடவை கூட என் இறைவனுக்கு மாற்றாமாக இறைவன் பொருந்தாத ஒரு சொல்லையும் என் வாழ்க்கையில் நான் சொன்னல, புலம்பல, இறைவனுக்கு கருணை இருக்கா, இறக்கம் இருக்கா, இப்படி என் குழந்தைகள் பூரா கொண்டுகிட்டு இருக்காங்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்லல, ரப்புக்கு எதிரான வார்த்தையை நான் எதுவும் ஒப்பாரி வைக்கல, புலம்பல. சமூகம் கவனிக்க வேண்டியது, எந்த ஒப்பாரியும் புலம்பலும் ஒரு சமூகத்தின் பிரச்சனையை தீர்க்குமானா தீர்க்காது. அப்படி தீர்க்கும்னா எல்லாரும் ஒப்பாரி வைக்கலாம், எல்லாரும் சேர்ந்து கத்தலாம், ஒப்பாரிகளின் ஓலங்களால் மாத்திரம் ஒரு பிரச்சனை இந்த மண்ணில் தீர்க்கப்படுமான்னா தீர்க்கப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு மனுஷன் நினைக்கிறான், பிரச்சனையே அவனுக்கு இருக்கக்கூடாதுங்க. பிரச்சனை இல்லாமல் எப்படி வாழ்க்கை இருக்கும், குடும்பம் பிரச்சனையா இருக்கக்கூடாது, பொருளாதாரத்துல பிரச்சனை வரக்கூடாது, சமூகத்துல பிரச்சனை வரக்கூடாது, வியாபாரத்துல பிரச்சனை வரக்கூடாது. ஏன்னா தாங்க முடியாமத்தான் தற்கொலைக்கு போறான், அவனால ஏத்துக்கிற அவன் சந்தோஷத்தை மட்டும்தான் அனுபவிக்கணும், தான் சந்தோஷத்தை கெடுக்கிற எந்த செயலையும் அவன் அங்கீகரிக்க தயாரா இல்லை. எந்த பிரச்சனையும் தன் வாழ்நாளில் வந்துவிடக் கூடாது என்பதுல ஒரு சுருங்கி போன மனோநிலம், இது ஒரு மனநோய், இது ஒரு மிகப்பெரிய மன அழுத்தம். கஷ்டங்களையும் கண்ணீரையும் பார்த்துத்தான் இந்த உலகத்தை நாம கடந்து போகணும், அதான் உலகத்தினுடைய இயல்பு. அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான்னு பாருங்க, அழுது கொண்டு நாம பிறக்கிறோம், நாம அழுது கொண்டு பிறக்கிறோம், நம்ம வாப்பா சிரிச்சுக்கிட்டு வரவேற்கிறாரு, நம்ம உமா நம்மளை சிரிச்சுக்கிட்டு வரவேற்கிறா, பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் பூரா உறவுகள் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு வரவேற்கிறாங்க, நாம அழுதுகிட்டு பிறக்கிறோம். ஒரு குழந்தை அழுகாம ஒரு ஹாஸ்பிட்டல்ல பிறந்துருச்சுன்னு வைங்க, அந்த ஹாஸ்பிட்டல் அல்லோலப்படும். குழந்தை அழுகலைன்னா ஆரோக்கியம் இல்லாத குழந்தை, கிள்ளி வைப்பாங்க அழுகிறதுக்கு, தட்டி விடுவாங்க, அடிப்பாங்க, தலைகீழா தொங்க விடுவாங்க குழந்தைய. எப்படியாவது இந்த குழந்தை அழுதுட்டா அப்பதான் இந்த குழந்தை ஆரோக்கியமான குழந்தை. அழுகையில் வைத்து தான் மனிதனுக்கான ஆரோக்கியத்தை எல்லாம் வச்சிருக்கான்னு இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிற. அழுது கொண்டு பிறக்கிறோம், எல்லா சொந்தங்களும் நம்மளை என்ன செய்யறாங்க, சிரிச்சுக்கிட்டே வரவேற்கிறாங்க. அல்லாஹுவின் முறைப்படி மார்க்கப்படி நீங்கள் வாழ்ந்தால் சிரித்து கொண்டு நீங்கள் மௌத்தாவீர்கள். நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து உங்களை சுற்றி நிற்பவர்கள் அழுது கொண்டு நிற்பார்கள்.
பிறக்கிற போது அழுது கொண்டு பிறந்தோம், இறந்ததற்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கையை நினைத்து நமக்கு சம்பந்தமானவர்கள் அழுது கொண்டு நிற்பார்கள். பிள்ளை நினைப்பான், என் வாப்பா வளர்த்த வளர்ப்பு அப்படி, உம்மா என்னை எப்படி பாசத்தோடு வளர்த்தா, இந்த உயர்வுக்கு அவதான் காரணம், என் உடன் பிறந்தவர்கள் அவர்கள் காட்டிய விஷயம், இவர் செஞ்ச உதவி, நான் இவ்வளவு மாற்றத்துக்கு உருவானேன், சமுதாயத்தினுடைய பொறுப்பாளராக வந்து நின்று மக்களுடைய தேவைகளை ஆற்றுவதற்கு இவர் காட்டிய அக்கறை கவனம், நமக்கு சம்பந்தம் இல்லாதவன் கண்ணீர் விட்டு நிற்பான் நம்முடைய ஜனாசாவில், கதற சொல்லல, அவனுக்கு ஒரு கண்ணீர் வரணும். சம்பந்தமே இல்லாத ஆட்கள் நம் இறப்பை நினைத்து ஒரு கண்ணீர் சிந்துகிறார்கள் என்றால் அது நம் வாழ்ந்த வாழ்க்கையை அர்த்தப்படுத்துதுன்னு அர்த்தம். எப்படா இவன் மௌத்தான ஆளை கொண்டு போய் பல பேருக்கு விடுதலடா, இவன் மௌத்தோட உழைஞ்சாண்டா, இந்த சமுதாயத்துக்கு இந்த பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்கன்னு வைங்க, சிரிக்கிறாங்கன்னு வைங்க, நம்ம வாழ்க்கை மறுமை வரை அழுகைக்கான சூழலை உருவாக்கி கொடுக்கும். அப்ப வாழ்க்கைக்கான அர்த்தத்தை அழுகை நமக்கு உருவாக்கி தருது. அதை அர்த்தத்தோடு மார்க்கம் சொல்லுகிற முறைப்படி குறிப்பாக ரமலானுடைய மாதங்களில் நிறைய கண்ணீர் சிந்துங்க. கண்ணீர் வராட்டியும் பரவாயில்லை, அழுகிற மாதிரி நடிங்க. அழுக வரலை, சில பேருக்கு வரவே வராது, அப்படி வரலைன்னா வர்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுங்க. அல்லாஹ் விரும்புவான், டேய் அழுகையே வரலை, வராட்டியும் அழுகிற மாதிரி செய்கிறல போ அப்படின்னு ஒரு வார்த்தை அவன் சொல்லிட்டானே தப்பிச்சிருவான். அந்த போங்கிற வார்த்தைக்கு தான் இந்த வேலை. ரப்பே அழுகையே வரலை, வராத நேரத்திலையும் நான் என்ன செய்யறேன், எங்கிட்டாவது குழந்தைகள் சில நேரத்தில் அழுக வரலாம், கண்ணை குத்திக்கிட்டு அழுகிற மாதிரி ஆக்ஷன் போடுவாங்க, கண்ணை இவனே குத்தி அழுக வர்ற மாதிரி ஒரு ஆக்ஷனை கொண்டு வந்து நிற்பான். மனைவி லேசம் அழுதுட்டா தாக்கு பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இங்க மனைவி அழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் பொதுவாக சொல்றேன், மனைவி அழுதுட்டா தாக்கு பிடிக்க முடியுமா நம்மளால? அழுகையை நம்மளால ஜீரணிக்கவே முடியாது. குழந்தையின் அழுகை, நம் சம்பந்தப்பட்ட மனிதர்கள் ஒரு கூட்டாளியை பார்க்குறோம், அழுதுட்டு வந்து ரெண்டானா தாங்க முடியுமா நம்மளால? ஏத்துக்கிறவே முடியாது. அழுகை யாராலும் அங்கீகரிக்க முடியாது. படைத்த இறைவன் நாம் அழுகிற போது அவனுடைய அருள் பார்வை கிடைப்பதற்கு வாய்ப்பாக அமையும். அவன் இறங்கிடுவான், என்னடா அழுகிறியடா அப்ரா, இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கப்படும்னு அல்லாஹ் இறங்கி வருவதற்கு அழுகை ஒரு மகத்தான காரணமாக இருக்கும். எனவே அழுகை அற்புணமானது. அழுகை இல்லாமல் ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதன் கடந்து விட முடியாது என்பதல்ல, கடந்து விட கூடாது. கண்ணீர் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதன் கடந்து விடவே கூடாது. கண்ணீர் அவ்வளவு அர்த்தமானது, அதற்கு பின்னால் மிகப்பெரிய ஈமானுக்கான வலுவோட்டம் இருப்பதை குரான் ஹதீஸும் நமக்கு சொல்லுகிறது. அப்படி கண்ணீரோடு இறைவனுடைய அருளை பெறுவதற்கான நல்ல சூழலையும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் உருவாக்கி தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.